அவர்களுக்கு அகராதியை தந்தது, சதுர அகராதியை தந்தது வீரமாமுனிவர் என்ற கான்ஸ்டான்டினோபிலி ஜோசப் பெஸ்கி. நான் இந்த அளவுக்கு மேடையில பேசுறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து தமிழை கற்றுத்தந்தது, ஆன்மீகத்தை கற்றுத்தந்தது, கல்வியை கற்றுத்தந்தது பாகனேரி ஆர்சி பள்ளியில படிச்சதுனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம பெருமையா இருக்கோம். அங்கே வாங்கி கொடுத்த, அங்கே சாப்பிட்ட பால் மாவும் கோதுமை உப்புமாவும் தான் இன்னைக்கு வந்து தமிழ் பேசுறதுக்கே ஒரு பெரிய உந்துதல் சக்தியை கொடுத்துச்சுன்னு நான் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே பாடின பாட்டை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. தேனினும் இனிய இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, தேனினும் இனிய இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அது தேனியே வருவீர் ஓடிய வருவீர் திருச்சபையானோரே, தேனினும் இனிய இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அந்த நாலு வரி பாட்டு தான் என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி கல்வியை கற்றுத்தந்தது என்று சொன்னால் அதை யாராலும் மறுக்கவும் மறைக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு வந்து கிறித்தவ கல்வி நிறுவனங்கள் நிறைய செஞ்சிருக்கு. எனக்கு என்னன்னா, இங்க இங்கிட்ட ஒரு ரெண்டு பயிர், இங்கிட்ட ஒரு மூணு பொம்பளை பிள்ளைய, இந்த ஸ்கூல்ல காலேஜ்ல தான் நாங்க பாடம் நடத்துறோம்னா இங்கேயும் வந்து தெளிவா உட்கார்ந்துட்டாங்க. எனக்கு இந்த பள்ளிக்கூடம் காலேஜ் ஞாபகத்தை இங்கதான் எங்களுக்கு வந்து பெரிய சொத்து. ஏன்னா நான் உங்களை எல்லாம் நம்பி பேசுறதே கிடையாது, எப்பவுமே பெரியவங்களை நம்பி நான் பேசுறது கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாம் தெளிவா இருப்பீங்க, கடைசி வரை இருப்பீங்க. இவங்க நினைச்சாங்கன்னா இருப்பாங்க, இல்லைனா புறப்படுவாங்க, இல்லைனா தூங்குவாங்க, காலை எங்களுக்கு நேரம் அப்படி நீட்டுவாங்க, படாத பாடுபட்டுப்பாங்க. ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எங்க காலேஜ்ல ஒரு கவிதை ஒன்று சொன்னேன், வெயில் காலம் வந்தது காலுக்கு செருப்பு வாங்கலாம் என்று நினைத்தேன் அதற்குள்ளாக வெயில் காலம் போய்விட்டது அப்படின்னு. மழைக்காலம் வந்தது உடை வாங்கலாம் என்று நினைத்தேன் அதற்குள்ளாக மழைக்காலம் போய்விட்டது அப்படின்னு. குளிர்காலம் வந்தது போர்த்தி கொள்ள போர்வை வாங்கலாம் என்று நினைத்தேன் அதற்குள்ளாக குளிர்காலம் போய்விட்டதுனே. ஒரு விவகாரமான பய எந்திரிச்சேன், நீங்க மட்டும்தான் கவிதை சொல்லுவீங்களோ நாங்களும் சொல்லுவோம்னே. சொல்றானே, தேர்வு காலம் வந்ததுன்னே தூக்கி வாரி போடுச்சு. தேர்வு காலம் வந்தது புத்தகம் வாங்கலாம் என்று நினைத்தேன் அதற்குள்ளாக தேர்வு காலமே போய்விட்டதுன்னேன். அவ்வளவு தெளிவா இருப்பாங்க அவங்க, என்ன பேசவே முடியாது. கஸ்தூரி பாய் குறிப்போறேன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தான், ஒரு வேலை இருக்கேன், ஓலப்பாய், பத்தமடப்பாய், கோரப்பாய், இப்படி பல பாய்கள் உண்டு. சுருட்டலாம், அடிக்கலாம், காய போடலாம், துவைக்கலாம், காம்பவுண்ட் சோர்ல காய போடலாம், முள்ளு கம்பியில காய போடலாம், கிணத்தடியில காய போடலாம், என்னென்னத்தையும் எழுதியிருக்கேன். எனக்கு அவன் மேல கூட கோவம் இல்லை. அந்த பேப்பரை எடுத்து அங்கிட்டு வச்சுட்டு ரெண்டாவது பேப்பரை எடுத்து திருத்தோம்னு இருக்கிறேன், எழுதியிருக்கேன், கஸ்தூரி பாய் இல்ல கேள்னு எழுதியிருக்கேன். இப்ப அவங்களுக்கு நாங்க பாடம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். உண்மையிலே இந்த ரெண்டு தம்பிகள் எங்க படிக்கிறீங்க தம்பி? கல்லர் சாந்திராணியில படிக்கிறேன். சாந்திராணி ஸ்கூலே ஒரு அருமையான ஸ்கூல். அங்க வந்து பாகனேரி செல்வராஜப்பு மகதான் வந்து அங்க ஸ்கூல் பிரின்சிபல். அவங்க பேர் என்ன, புலோமினாவா என்ன, வேளாங்கண்ணி, எங்க அக்காவுடைய கிளாஸ்மேட்டு. அதனால வந்து ஒரு அருமையான பள்ளியில இருந்து ரெண்டு பயிர் கிடைச்சிருக்காங்க, கடைசி வரை இருப்பாங்கிற நம்பிக்கையில தான் நாங்க பாட்டுமன்றம் நடத்திருக்கோம். யாரும் போயிடக்கூடாது. வியாகுல அன்னை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வியாகுலம்னா துன்பம்னு அர்த்தம். கடைசி வரை துன்பங்களையே சுமந்த ஒரு தாய் யார் என்று கேட்டால் அன்னை மாதாவாகிய வியாகுலமேரிதான் என்று சொன்னால். அதனால்தான் இன்றைக்கு கூட பல துன்பங்களுக்கு மத்தியிலே இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏழு துன்பங்களை சுமந்தார், ஏழு துன்பங்கள் வியாகுலமேரிக்கு, ஏழு அம்புகளைப் போல, ஏழு வாளை போல நெஞ்சிலே குத்தி பாய்ச்சியது. அதுல முதல் துன்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெருசலத்துல சிமியோன் அன்னை மரியாவை பார்த்து இறை நோக்கங்களை பற்றி சொல்லுகிற பொழுது அம்பு கொண்டு தாக்கியது போல இருந்தது. இந்த குழந்தை, இந்த இயேசுபிரான் சில பேருக்கு வாழ்வை தருவார், சில பேருக்கு வீழ்ச்சியை தருவார் என்று சொன்ன போது இயேசுவை ஒழித்து கட்டுவதற்கு ஒரு கும்பல் கிளம்பியது. சிமியோன் சொன்னான், இந்த இயேசுவை காப்பாற்றுவதற்கு, இயேசுவை பாதுகாப்பதற்கு நீங்கள் படாத பாடுபட வேண்டும் என்று சொன்ன போது மரியாளுக்கு மிகப்பெரிய வியாகுலம் ஏற்பட்டது, மிகப்பெரிய துன்பம். இரண்டாவது துன்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தையை காப்பாற்றுவதற்காக அன்னை மரியாளும் வளர்ப்பு தந்தை யோசேப்பும் எகிப்திற்கு சென்றார்கள். அப்போ ஒரு துன்பம். அதுக்கு பின்னாடி மூணு நாள் குழந்தையை காணாம கஷ்டப்பட்டாங்க. மூணு நாள் ஜெருசலத்துல மூணு நாள் குழந்தையவே காணாமல் கஷ்டப்படுகிற பொழுது வாள் கொண்டு தாக்கியது போல இருந்தது. நாலாவது துன்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, துன்ப பாதையிலே இயேசுபிரான் சிலுவையை சுமந்த போது மிகப்பெரிய துன்பம் ஒன்றை அன்னை மரியாள் சந்தித்தார்கள். அதற்கு பிறகு
கல்வாரியிலே சிலுவையிலே சுமந்து சென்று சிலுவையிலே அறைந்த போது மிகப்பெரிய துன்பம். சிலுவையில் இருந்து இயேசுபிரானை இறக்குகிற பொழுது ஒரு துன்பம். அதற்கு பிறகு இயேசுபிரான் இறந்ததற்கு பிறகு அடக்கம் செய்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய துன்பத்தை சந்தித்தார். கடைசி வரை இயேசுபிரானுக்காக துன்பத்தை சுமந்த ஒரு தாய் வியாகுளமேரி என்று சொன்னான். அந்த வியாகுளமேரி காடநேரியிலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் கேட்பதையெல்லாம் தரக்கூடிய மாதா. அதனாலதான் எனக்கெல்லாம் வந்து இந்த இயேசு பாட்டு கேட்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு எனக்கு. கேளுங்கள் கொடுக்கப்பாடும் தட்டுங்கள் தீர்க்கப்பாடும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. கேளுங்கள் கிடைக்கும் என்றார் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் தீர்க்கப்பாடும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார் மடியில் தவழ்ந்தார் இயேசுபிதா. கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் தீர்க்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார் ஆறு வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. இயற்கை உலகமே தூய்மையானதென்று இயேசு சொன்னாரே. எல்லா உயிர்களையும் தன்னுயிர் எனவே பேசி மகிழ்ந்தாரே. கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் தீரக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார் செய்து கொடுத்தாரே. நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்ன போது ஒன்றாக கலந்தாரே. எழுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார் உழவர்களுக்காக உழவு தொழிலை கற்றுத்தந்த ஒரு மகன் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இயேசுபிரான் தான் என்று சொன்னால் அதை யாராலும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட காடநேரியிலே வீற்றிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற வியாகுல அன்னை ஆலயத்திலே எங்களுக்கு ஒரு இனிய புத்தி மன்றத்தை ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் அத்துணை பேரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்வதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. என்ன தலைப்பு ஒருத்தர் வந்தோடனே கேட்டார், என்ன தலைப்புனே எங்களுக்கு தெரியலையே, பட்டிமன்றம்னு போட்டிருந்தாங்க என்ன தலைப்புனே தெரியல அப்படின்னு. ஒன்னும் பெரிய தலைப்புலாம் ஒண்ணு கிடையாது. மன நிறைவும் மகிழ்ச்சியும் என்பது அந்த காலத்துல இருந்துச்சா இந்த காலத்துல இருந்துச்சா அவ்வளவுதான். ஏன்னா பண்பாடுக்குன்னே பேர் பெற்ற பூமி நமது தமிழ்நாடு தான். இத்தாலியில இருந்து ஜீவி போப்பு வந்தாருன்னு சொன்னேன். இந்த ஜீவி போப்பு எதுக்கு வந்தாருன்னு சொன்னா பைபிளை பரப்புறதுக்கு தான் வந்தாரு. தப்பா நினைச்சுக்கிறாங்க, பைபிளை பரப்புகிற பொழுது இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் அவருக்கு மொழி தடையாக இருந்தது. அப்ப என்ன பண்ணாரு, தேவாரம் திருவாசகம் திருக்குறள் எல்லாம் படிச்சார். படிச்சவர் என்ன பண்ணாரு, பைபிளை விட்டுவிட்டு திருக்குறளை மொழிபெயர்த்துட்டு இத்தாலிக்கு போனார். இத்தாலியில சர்ச்சில் தலைமை பாதிரியார் கேட்டார், திருக்குறளை போய் நீ மொழிபெயர்த்துட்டு வந்திருக்கிய, நான் உனக்கு கொடுத்த வேலை என்ன,
அதை விட்டுட்டு நீ வந்து திருக்குறளை மொழிபெயர்த்துக்கிட்டு தூக்கிக்கிட்டு தலைமையில வச்சு கொண்டாடிட்டு வர்றியா அப்படின்னு கேட்டபோது அந்த தலைமை பாதிரியாருக்கு ஜி போப் என்ன சொன்னார் தெரியுமா? இங்கே இருக்கிற பிளாட்டோ, இங்கே இருக்கிற அரிஸ்டாட்டில், இங்கே இருக்கிற சாக்ரட்டிஸ், இங்கே இருக்கிற அலெக்சாண்டர், இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? ஒரு கண்ணை குத்துனா இன்னொரு கண்ணையும் குத்திடுறாங்கிறாங்க, ஒரு பல்லை உடைச்சா 32 பல்லையும் உடையிடாங்கிறாங்க. ஆனால் அங்கே பாட்டன் வள்ளுவன்னு ஒருத்தன் இருக்கிறேன், என்ன சொன்னான் தெரியுமா? ஒருத்தர் நமக்கு தப்பு பண்ணினா திருப்பி நீ தப்பு பண்ணாத, தப்பு பண்ணவனுக்கே நல்லதை செய்யின்னு சொன்னது பாட்டன் வள்ளுவன். அந்த திருக்குறள் தெரியுமா உனக்கு? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவன் சொன்ன. அதைத்தான் கண்ணதாசன் சினிமாவில் எழுதினாரு. அறம் செய்ய விரும்பு என்றால் அவை தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள், யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள், நேர்மையாய் வாழ்வதில் தோல்விகள் இல்லையே தங்கங்களே. தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், கல்வி சாலைகள் எங்கும் ஏழை தலைவனை தினமும் சொல்லுங்கள். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இந்த பாட்டு பாடணும்னா, இளைஞர் சங்கத்தோடு சேர்ந்து காமராஜர் நலப்பேரவையும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த குலத்திலே நாடார்கள் பிறந்திருக்கிறார்கள் என்பது அது நாடார் வர்க்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமை என்று நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பெரிய கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்குதான் MBBS சீட்டுக்கு நீட்டு சூட்டு வாட்டு கோட்டு என்னென்னத்தையே கொண்டாட்டாங்க. காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் முதல்வராக இருக்கையில் முதல்வர் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ ஒரு ஃபைலை கொண்டாந்து வச்சாங்க, தலைவரே MBBSக்கு நீங்க ஒரு 20 சீட்டை எடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னே அப்படின்னு கேட்டார். அப்படி ஒரு கோட்டா இருக்குன்னே அவருக்கு தெரியல, காமராஜருக்கு தெரியல. நீங்க ஒரு 20 அப்ளிகேஷனை தேர்ந்தெடுக்கலாம், விண்ணப்பங்களை தேர்ந்தெடுக்கலாம்னு சொன்னாங்க. டக்குன்னு அந்த ஃபைல கோப்பை பரட்டினாரு, 20 விண்ணப்பத்தை எடுத்து டக்குன்னு மேலே போட்டார். எல்லாரும் பார்த்தாங்க, எட்டி பார்த்தாங்க ரெண்டு பேர். ஒருவேளை நாடாரா எடுத்திருப்பாரோ அப்படின்னு, இல்ல காங்கிரஸ் காரரா எடுத்திருப்பாரோ அப்படின்னு பார்த்தாங்க, இல்ல. அப்ப நிருபர்கள் ரெண்டு பேர் கேட்டாங்க, எப்படி தலைவரே இவ்வளவு சீக்கிரமா நீங்க 20 விண்ணப்பங்களை தேர்ந்தெடுத்தியன்னு கேட்ட போது பெருந்தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? எந்த இடத்திலே பெற்றோர் கையொப்பம் என்று இருக்கிற இடத்திலே கை நாட்டி இடப்பெற்றிருந்ததோ அந்த விண்ணப்பங்களை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்ன உலக மகா மேதை பெருந்தலைவர் காமராஜர் என்பது உலக வரலாறு ஏற்றுக்கொண்டிருக்கிற உண்மை. அந்த பெருந்தலைவர் காமராஜரனுடைய இயக்கம் சார்ந்து இந்த நிகழ்ச்சி நடப்பது என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னடா பேச போறாங்க அப்படின்னு. அந்த காலம் இந்த காலம், அந்த காலத்துல விருந்தோம்பல் இருந்துச்சு, வீட்டுக்கு வீடு திண்ணை இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் திண்ணை இல்ல. ஒரு காலத்துல ஏன்னா இப்ப கிராமத்துல வேணா இருக்கு சாணி தெளிக்கிறோம், நகரத்துல ஏன்னா சென்னை திருப்பூர் மதுரை கோவை போன்ற பெருநகரத்துல ஏன்னா சாணி தெளிக்க முடியாது. சாணி தெளிச்சோம்னா அடுத்த அபார்ட்மெண்ட்ஸ்க்குள்ள சொத்து நோய் விழுகும், கோலம் போட முடியாது, பிள்ளைய தாளாட்ட முடியாது. பிள்ளைய அப்படியே தொட்டியை வீச்சு தாளாட்டினோம்னா குழந்தை அடுத்த வீட்டுக்கு ஓடி போயிடும். ஏன்னா அடுத்த வீட்டு கதவும் இந்த கதவும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. ஒன்னும் புண்ணியம் இல்லை. அன்னைக்கு வாத்தியாரையே மதிச்சாங்க, வாத்தியாருக்கு துணிமணியை துவைச்சாங்க. இன்னைக்கு வாத்தியாரையே துவைக்கிறேன். தூத்துக்குடிக்கு பக்கத்துல ஒரு பய கத்திய காட்டி இழுத்துறேன், வாத்தியாரை குத்தி கொடுவோம். வாத்தியார்கிட்ட தோல் மேல கைய போடுறாங்க. ஒரு காலத்துல ஏன்னா வாத்தியாரை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா வாத்தியார் கொண்டாட்டியை சந்திக்கணும். கடுகு புளி உப்பு மிளகாய் இதெல்லாம் வாங்கி கொடுத்து மனைவிட்ட முதல் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் புருஷனையே போய் பார்க்க முடியும், வாத்தியாரை போய் பார்க்க முடியும். இன்னைக்கு நான் மாயுங்கிறேன், அவன்கிட்ட பேச முடியல. ஒரு பேப்பர் எடுத்து திருத்துறோம், செய்வினை செயப்பாட்டுவினை குறிப்பவர்கள்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தான். ஒரு வேலை இருக்கேன், செய்வினை என்பது நமக்கு பிடிக்காதவர்கள் எலுமிச்சம்பழம் முடிவற்றை மந்திரித்து விடுவது செய்வினைன்னு நினைக்கிறேன். செயப்பாட்டுவினை என்பது யார் நமக்கு பிடிக்காதவர்கள் நமக்கு எலுமிச்சம்பழம் முடிவற்றை மந்திரித்து விட்டார்களோ அவர்களுக்கே திருப்பி விடுவது செயப்பாட்டுவினைன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு ரெண்டுக்கு ரெண்டு போட்டேன். ஏன்னா நமக்கு செய்வினை வச்சாலும் வச்சுட்டு போயிருவாங்க, படாத பாடுபடுத்துறாங்க. 18 நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு உரைகள்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ஒரு பேர் எழுதியிருக்கேன். அவர்கள் எல்லாம் மாண்டு விட்டார்கள் எழுதியிருக்கேன். அவன் சரியா தானே எழுதியிருக்கேன். அவன் என்னத்தை பேசுறது,
கலிங்கத்துப்பரணி பாட்டு நாலு வரி பாட்டு நடத்திட்டு வெளியே வர்றேன். எடும் 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 என எடுத்தது ஒரு கடலோடு இகளோடு இகக்கவே, விடு 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 பரிஹரி குலாம் விடுமொழி மிகைக்கவே. நாலு வரிதான் பாட நடத்திட்டு வெளியே வர்றேன். வேகமா ஒருத்தன் ஓடியாண்ணே, ஐயா ஐயா உங்கள்ட்ட ஒரு கேள்வினே. என்னடா கேள்வி அப்படின்னே? சும்மா சொல்லுங்க, ஊர் உலகம்லாம் போய் பேசுறியா? பா நெறி காடு நெறி சிங்க குருமலைசியா? இது இருக்கிற ஊர் புறம் போய் பேசிக்கிட்டுறியா? தாயா தாரமான் பேசுறியா? கணவனா மனைவியான் பேசுறியா? என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கண்ணே. என்னடா உன் கேள்வினே? ஒரு தமிழ் பேராசிரியர்கிட்ட ஒரு பட்டிமன்ற பேச்சாளர்கிட்ட கேட்கறேன், தோசையை ஏன் திருப்பி போடுறான்னு கேட்கறேன். இவன் கொஞ்சம் சிக்கலான பையன்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு தோசை அந்த பக்கம் வேகணும் தான்டா திருப்பி போடுறான்னு கக்கன்னு சிரிக்கிறேன். இது கூட தெரியாம நீங்க எல்லாம் பட்டிமன்றம் பேசினீங்க. என்னடா சொல்ற அப்படின்னா, தோசை தானா திரும்பாது, அதான் திருப்பி போறான்னு ஓடியே விட்டேன். அவங்களுக்கு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம், அப்படிலாம் இல்லாம மழை பெஞ்சதுக்கு பின்னாலையும் அங்க கடந்த இருக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து அமைதியாக கேட்கிற ஒரு ஊர் இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே அது காடுநேரிக்குத்தான் அந்த வரலாற்று சிறப்பு உண்டு என்று நான் கருதுகிறேன். மழை பெஞ்சுக்கிட்டா நல்லா பயந்துட்டேன். மேடையிலிருந்து தண்ணி ஒழிக்கிட்டு இருக்கு, நீங்க சப்பரத்தை தூக்கிக்கிட்டு அப்படியே வீடு வீடா போய் வந்து சேர்றதுக்குள்ளாட்டி நாங்க மேடையை உள்ள மாத்தி அப்புறம் இங்க கொண்டு வந்து அப்புறம் ஸ்டேஜ்ல நடத்துவோமான்னு பார்த்து அவரு தம்பி பேர் என்ன ஜஸ்டின் அருமையான தம்பி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நிகழ்ச்சி உறுதி, நாங்க என்ன பாடுபட்டு நடத்திடுறோம்னார். அப்பதான் எனக்கு அப்பா நம்ம போன வருஷமும் வந்து வர முடியாது போச்சு, இந்த வருஷமும் வந்து திரும்பி போயிடுவோமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையிலே சொல்றேன், அந்த வியாகுல அன்னைக்குத்தான் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நல்ல மழையும் கொடுத்து ஒரு நல்ல பார்வையாளர்களையும் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேளுர்னு சொன்ன உலக கவிஞர்கள் புறநானூற்று புலவர்களை தந்த மண் இந்த சிவகங்கை மண். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாசாத்தியார் பிரான்மலையில இருக்கிற பாரி மகளிர் இப்படி சங்க இலக்கிய புலவர்களை தந்த மண்ணாகவும் இருப்பது சிவகங்கை சீமைதான் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது போல எங்களுக்கு ரொம்ப உதவியா காவல்துறை அதிகாரி சொன்னார், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க தம்பி, மழை நின்றுச்சு, தைரியமா நீங்க ஸ்டேஜ்லேயே கூட நடத்துங்க, நாங்க துணையா இருக்கிறோம் சொன்னார். அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு பெரிய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் எப்பொழுது வந்து பட்டிமன்றவங்கெல்லாம் தமிழுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிடுவாங்க. அது மாதிரி வந்து என்னுடைய அருமை மாணவன் தேவகோட்டை சேவூர் அண்ணாமலை கல்லூரியில படிச்சு இன்னைக்கு அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் நிகழ்த்தி முடிவு பெறுகிற தருவாயில் இருக்கிற அருமை தம்பி சுரேந்திரன் அவர்கள் ஒரு பெரிய யூடியூப் சேனல் வச்சிருக்கிறார். அவர் சொன்னார், நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து 15,000-20,000 பேர் அவர் வியூவர்ஸ் வச்சிருக்கிறார், நாளை யூடியூப்ல ஏற்றிருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய கைதட்டு கொடுக்கணும். அது மாதிரி காரக்குடியிலிருந்து வருகை தந்திருக்கிற மானுடம் என்ற பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய அருமை தம்பி தவச்செல்வன் அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறார், அதுல ஒரு 20,000 வியூவர்ஸ். ரெண்டு பேரும் கொண்டு போய் நம்ம வியாகுல அன்னை ஆலயத்துல நடக்கக்கூடிய பட்டிமன்றத்தை ஒரு 50,000 பேரும் நாளைக்கு பார்க்க வைக்கப்படுறாங்க. ஒரு பெரிய கைதட்டு அந்த ரெண்டு பேரும் கொடுக்கணும். நம்ம கூப்பிடாம நம்ம மேல அன்பு வச்சு அந்த ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க. அதனால வந்து பட்டிமன்றம் மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அன்னைக்கு ஒரு காலம் இன்னைக்கு ஒரு காலம் அவங்க பேசுவாங்க, நான் தலைப்புகளே ரொம்ப போகல. அன்னைக்கு அம்மானு கூப்பிட்டா நீ மம்மின்னு கூப்பிட்டு இருக்கான் பிள்ளைல, அம்மியில வச்சு அரைக்காம பெத்த தாயை அம்மானு கூப்பிடணும், மம்மின்னு கூப்பிட்டு இருக்கான். அதையும் சுருக்கி கூப்பிடுறேன், மம்மினா எகிப்திய மொழியில செத்து போன பொணம்னு அர்த்தம். 10 மாசம் சுமந்து பெத்த தாயை எப்படி கூப்பிட்டு இருக்கு இன்னைக்கு பிள்ளை பூரா போனமே, அதுல சந்தோஷப்படுதுக. பெத்த அப்பனை எப்படி கூப்பிடுதுக, டேடி. டேடினா என்ன தெரியுமா, ஸ்பானிஷ் மொழியில பாடைன்னு அர்த்தம். பெத்த தாய போனோம், பெத்த அப்பனை பாடைன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி கூப்பிடக்கூடாது. அம்மாங்கிற சொல்லலதான் உயிர்ப்பு இருக்கு. ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மாமன்னா என்பது உயிர் மெய்யெழுத்து. குழந்தை உள்ளே இருக்கிற பொழுது அந்த குழந்தைக்கு உயிரை கொடுத்து மெய்யாகிய உடம்பை கொடுத்து வெளியே உழவ வருகிற பொழுது உயிர்மெய்யாக உழவப்படுகிற ஆற்றல் தாய்க்கு மட்டுமே இருக்கிற காரணத்தினால் தமிழன் அம்மா என்று பெயர் வைத்து அழகுபடுத்தினான். நீ கேட்கலாம், பாக்குறேன், அம்மா மட்டுமா அப்பாவும் கொடுத்தானே? ஆ என்பது உயிரெழுத்து, இப்பு என்பது மெய்யெழுத்து, பாவண்ணா என்பது உயிர் மெய்யெழுத்து. அவர் மட்டும் என்ன டப்பாவா? அவர் காலி டப்பா தான் பாவம். நிறைய வீடுகளில் காலி டப்பாவாக தான் கிடக்கிறாரு. இருக்கிற பூரா கொடுத்துருவார் மனுஷன். தீபாவளிக்கு ஒரு அம்மா கேட்டிருக்கேன், எங்க எனக்கு வந்து நான் பட்டுச்சேலை எடுக்க போகிறேன், என் பிள்ளைக்கு சுடிதார் எடுக்க போகிறேன், என் பையனுக்கு பேண்ட் ஷர்ட் எடுக்க போகிறேன், நீங்கள் என்ன எடுக்க போறீங்க? நான் திருவோடு தாண்டி எடுக்க போகிறேன்ட்டேன். நீ இருக்கிற பூரா கொடுத்துட்டு
கடைசியில தீபாவளிக்கு முத நாள் வண்டி கடையில் போய் ஒரு பேண்ட் எடுக்க, அதை போட்டுட்டு துணியை துவைச்சேன்னா அது கவுசரா மாறி போயிடும். அவ்வளவு கஷ்டப்படுவேன், ஏன் அப்பாவுக்கு நடுவில் இப்ப என்ற வள்ளின துவைச்சேன் தமிழ பிள்ளைய அடிச்சாத்தான் அப்ப மூஞ்சி முகர முகர என்ன மாதிரி வந்து பிறந்துக்கிறான், அடிச்சு பிச்சு போயிடுச்சு, அடிச்சு நோக்கி விடுவாரு அப்பா, அடிச்சாத்தான் அப்ப அடிச்சு விட்டு என்ன பண்ணுவாரு போய் படுத்து கிடப்பேன். ஒரு மணிக்கு போய் புள்ள தூங்கியிருக்கானா தூங்கலையான்னு கோர்வை எடுத்து பார்த்துட்டு அவன் குரட்ட விட்டு தூங்கிட்டு இருப்பேன் புள்ள, அவன் தூங்கின பின்னாடிதான் அப்பயும் போய் தூங்குவேன். அந்த பாசத்துக்கு இணை வேற எதுவுமே கிடையாது. அப்புறம் மறுநாள் அரைக்குள்ள லட்டு இல்லைன்னா பூந்தி காராச்சேவு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பிள்ளைய அடிச்சுக்கிட்டோமே ஐயோ ஐயோ அப்படின்னு மயனு கொண்டாந்து கொடுப்பேன். அப்போ வந்து அந்த மயன் சொல்லுவேன், ஆமா நேற்று பூரா போட்டு அடிக்கிறது, அப்புறம் நீ காராச்சேவன் காராச்சேவ. அந்த பாசத்துக்கு என்ன இருக்கா, அப்பான்னு கூப்பிடுறதுனா அது ஒரு தனி சோகம், டேடின்னு கூப்பிடவே கூடாது. அம்மானு என் பேர் வச்சாங்க தெரியுமா, அம்மா. அம்மாவுக்கு இடையில இம்மென்ற மெல்லினத்தை வச்சேன். எவ்வளவு தப்பு பண்ணிட்டு பிள்ளை, என் செல்லம், என் கண்ணு, என் மூக்கு மகர எட்டு குட்டேச்சராக்குறதே சில வீடு இல்லை அம்மா தான். பாசம் இந்த பயிர் சாந்தி ராணியில படிக்கிறதுனால சரியா இன்னும் வாங்கின்னு நினைக்கிறேன். அம்மாவு இம்மு வந்து எங்கேயோ வச்சேன் தமிழன் கா, நானே தூங்கிக்கிட்டு இருக்கேன், நீங்க உண்மை எனக்கிட்ட பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், கேள்வி மேல கேள்வி கேட்டீங்க நான் எந்திரிச்சு போயிருவேன் நோக்கிட்டேன். நம்ம முன்னால உட்காந்து தப்பாயா, நம்மள்கிட்ட போட்டு கேள்வி பொண்ணு கொலை அக்குறாரு, ஸ்கூலுக்கு பயந்துகிட்டு தான் இங்க வந்து உட்காரு, இங்கேயும் சோதனையா. இப்ப ஏன் உங்களுக்கு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா, இன்னைக்கு திருவிழா, நாளை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகல பாத்தீங்கன்னா இலவு கூட்டு போற மாதிரியே போவாங்க. இந்த சனியா லீவுலதான் இவங்க சந்தோஷமா முன்னால வந்து உட்காந்துருப்பாங்க. அம்மான்னு இம்மு வந்து எங்க இருக்கு, கா ஞா சா ஞா டா நா தா நா பா மா. பத்தாவது மை எடுத்த வச்சேன் தமிழன் அம்மாவுக்கு இடையில என்ன அர்த்தம் தெரியுமா, பத்து மாதம் தன் வயிற்றிலே பக்குவமாய் சுமந்தின்று கத்துகிற நேரமெல்லாம் கவிதை சொல்லி தாளாட்டி எத்தினமும் பாலூட்டி இன்பத்தை காண்பவள் தாய், மாமன் அடித்தாரோ மல்லிகைப்பு செண்டாலே, அத்தை அடித்தாரோ அரளிப்பு செண்டாலே, யார் அடிச்சா சொல்லி எழு, தாரா மீஞ்சு வர தமிழ் மதுரை ஆடி வர, தாளேலோ தாளேலோ என்று கேட்கிற பேராற்றல் தாய்க்கு மட்டுமே இருக்கிற காரணத்தினால் தமிழன் அம்மா என்று சொல்லுகிறையில இம் என்ற பத்தாவது பெயர். இப்பதான் அந்த சின்ன பைய ஓங்கி கைதட்டேன், அம்மா சொல்லுச்சேன், அம்மானாவே இயல்பா கைதட்டிடுவேன், அப்பான்னு பார்த்தா புள்ளட பாக்குற மாதிரியே பார்ப்பாங்க. அப்பான பிடிக்கல, நாளைக்கு போய் பாரு அப்பாட்டு கைய பாரு, காஞ்சு அப்படியே கருவாடு மாதிரி இருக்கா, காய்ச்சு போய் கிடக்கும். அந்த காய்ச்சு போய் கிடக்கிற ஒவ்வொரு காய்ப்புலையும் அவருடைய உழைப்பு இருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும். அதுதான் அப்பாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய மகத்துவம்.